guys, welcome to Mr. Blackbiker. Hello, how are you? Hello, how are you? Travel kana over update vandu pannite irukom last ah vandu pathina nama tent vaangi irupom so ipo vandu pathina nama vandu kittadatta vandu appadi vandu full and full or touring bike vandu eppadi irukkumo andha alavukku vandu full ah maathalam appdi solla poigittu irukom adha enna na changes pandran abindrada neenga vandu wait panni paarenga kittadatta idu vandu ore part ah poduvona illa rendu moonu part ah poduvona nu idea illa ena nariya work irukku enna nu pathina nama vandu long visor onnu vaangi irukom adukapram pathina hand guard mirror அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ஃப்ரண்ட்டில் வந்து டயர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா தேஞ்சிருச்சு ஸோ அதனால் அதை அதையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ் நான் வந்து ட்ராவல் ஆகாண்டு மியூசிக் ஃபுட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் நான் மியூசிக் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் ட்ராவல் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையில் போயிட்டு வரோமா ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வண்டி பின்னாடி சேர் அப்படி அடிக்கும் ஸோ அதனால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏன் நீயே பண்ணலாமே வீட்லேயே பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஜோன் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து வெளியில் தான் வந்து எல்லா டைமும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே பின்னாடினு பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான சேர் வண்டியில் ஸோ பாக்ஸோடு ஏன் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சில திங்ஸ் இருக்குது பாக்ஸுமே கொஞ்சம் சேராக தான் இருக்குது ஸோ அதோட வாஷ் பண்ணிட்டுமே அப்படின்னு விட்டேன் நானும் ஸோ பாக்ஸுலலாம் போக வாய்ப்பு இல்லை ஆ ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவேன் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சேர் அடிக்கிறதுக்கெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ண வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களே சொல்கிறாங்க அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்டா சேர் அடித்தாதான்டா மண்ணாக இருந்தால் தான் வாட்டர் வாஷ் பண்ண வருவாங்க நான் என்னமோ அவங்களுக்கு கடன் போய் கேட்குற மாதிரியே பண்ணாங்க அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே நமக்கு எப்பவுமே வண்டி புதுசாக தெரியணும் ஷைனாக தெரியணும் அதான் என்னுடைய இது ஸோ இப்போ வந்து பைக் வாஷ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பைக் மாடிஃபிகேஷன் ஷாப் போகிறோம் ஷாப் போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு டயர் சேஞ்ச் பண்ண போகிறோமா இல்லை வண்டி வந்து மாடிஃபை பண்ண போகிறோமா இந்த இடத்துல வைசரெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய வைசர் வரும் அப்புறம் இங்கே ஒரு ஹேண்ட் கார்டு வரும் அப்புறம் மிரரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனாலும் ஆகும் ஸோ நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு இப்போ ரிட்டர்ன் அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டிதான் ட்ரை ஆனதுக்கப்புறம் சும்மா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து ட்ராவலில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ பைக்குக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை வச்சு ட்ராவலுக்கு செலவு பண்ணியிருந்தால் கூட உனக்கு நிறைய வீடியோ கிடைக்கும்ட்டு நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே பைக்கு நல்லா இருக்கணும் பைக்கு நல்லா இருந்தால் தாங்க ட்ராவலே பண்ண முடியும் ஸோ பைக்கு நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம கூட வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் வந்து பைக்கை முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக வச்சுக்கோங்க எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் வச்சுக்கோங்க நான் 3 வருஷம் ஆச்சு நான் இது அப்பப்போ சொல்கிறேன் 3 வருஷம் ஆச்சு இன்னும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் உடனே மாற்றிடுவேன் சின்ன பிரச்சனை தானே சரி மாற்றிக்கலாம்னா விட்டிங்கன்னா இன்னும் பெருசாகிடும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை உங்கள் பைக்கு வந்து பழசாயிடுச்சு அதனால் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நினைக்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பைக்கை நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ ட்ராவல் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு நல்ல மிஷின் நமக்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும் நம்ம பாட்டுக்கு இப்போ டிவிஎஸ்ஸில் கூட போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை அந்த டிவிஎஸ்ஸாக இருந்தால் கூட எக்ஸலாக இருந்தால் கூட அது நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து வண்டி போகும் ஸோ அதனால் வந்து நம்ம வண்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க நம்ம பைக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பைக் ஜோன் ஸோ இங்கே தான் வந்து நம்ம ப்ரமோஷன் ஆனால் ஜஸ்ட்டு சொல்கிறேன் இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக கேட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிச்சிலின் வாங்கியிருக்கோம் மிச்சிலின் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க்கு இங்கே ஆள் வரல ஸோ கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெக்கானிக் இருக்கார் ஸோ அங்கே போய் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின டயர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ஸோ அப்படியே வந்து ஐயோ வண்டி சாவி சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதனால வந்து இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு நம்ம வாங்கின டயர் பார்த்தீங்கன்னா அதுதான்
டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100x80x17. ஸோ இதுதான் மிச்சலின். இதை ஃபிட் பண்ண போகிறோம், ஆனால் சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சைடு ஸ்டாண்ட் இல்லாத வண்டிக்கு இப்படி தான் முட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாங்க. நான் வேறு கூடவே நின்றுருக்கு, எங்கே வண்டி சாஞ்சிருமோன்ட்டு. முன்னாடி வீல் கழட்டியாச்சு, ஸோ சும்மா வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு சும்மா ஒரு டயரை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத வண்டிக்கு இதாங்க பிரச்சனையே. முன்னாடி அப்படியே போய் பார்ப்போம். ஸோ வைஸ் நம்ம ஃபைனலாக வந்து ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஓல்டு டயர் அங்கே பார்த்தோம், இது வந்து நம்ம ஓல்டு டயர் பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கிறது தெரியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே குழி குழியாக இருக்குது, இங்கே ஒரு சைடு இங்கே ஒரு சைடு குழி குழியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆன மாதிரி இருந்தது, இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அப்படியே தேஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. டயரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க, ஒரு சின்ன ஒரு ஷேக் இல்லாமல் வருது. நானுமே பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ வந்து சும்மா லைட்டாக கைவிட்டு ஓட்டுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று கம்மியாயிருச்சோ இல்லை வந்து டயரில் ஏதாவது பஞ்சரோ அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு கையை விட்டு ஓட்டினா வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும், ஷேக் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டு ஓட்டுறேன் பாருங்கள், ஒரு சின்ன ஷேக் இல்லாமல் போகுது, ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டயர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரேட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்டணும், ஸோ அதனால் இப்போதைக்கு குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம போட்டிருக்கிற டயர் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு MR.BLACKBIKER சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோ திடீர்னு பேர் வரலையே, ஓகே அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை, ஒரு 300 டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஓகே ப்ரோ இதுவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.2K, ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 வாங்கினாங்க. ஸோ அதனால் வந்து 2.3K வந்துச்சுங்க ஃப்ரண்ட்டு. நான் கூட ஒரு 1800 முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட போயிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி பக்காவாக இருக்கணும்னா நம்ம இதெல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். MT15 மோஸ்ட்லி வந்து முன்னாடி வந்து ஆஃப் ரோட் டயர் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து இன்னமும் ஸ்கிட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படின்னு தெரியல, ஃப்ரெண்டு சொன்னாங்க முன்னாடி வெளியே நம்ம ஆஃப் ரோட் டயர் போட்டால் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் ஆர்பின் பென்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.